ரெண்டாவது கல்வெட்டு. மூணாவது கல்வெட்டு எங்கே இருக்குன்னா, அதே மாதிரி தான் ஸ்வஸ்தி ஸ்ரீ இதுவும் ஒரு பழங்கள் படி கோவிராஜகேசரி பன்மக்கு யாண்டு நான்காவது வடகரை நல்லாற்றும் நாட்டு, வடகரை நல்லாற்றும் நாட்டு பிரம்மதேயம் நாரணக்க சதுர்வேதி மங்கலம். இந்த ஊருக்கு பக்கத்திலே ஏதோ ஒரு ஊரை அந்த நாரணக்க சதுர்வேதி மங்கலத்து சபையம்னு சொல்கிறாங்க. அநேகமாக இந்த பேர் நான் வந்து திருமணஞ்சேரி கல்வெட்டுலேயும் பார்த்துருக்கேன், அந்த ஊராக கூட இருக்கலாம். அந்த ஊரை சேர்ந்த சபையினர் இந்த கோவில் இறைவனுக்கு நிலவிலை ஆவணம்னு சொல்கிறேன். நிலவிலை ஆவணம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நிலத்தை அவங்களே வாங்கிப்பாங்க, வாங்கி அதை வந்து இங்கே விற்பாங்க, ஏதாவது ஒரு கோவிலுக்கு விற்பாங்க, அதை தான் நிலவிலை ஆவணம். அதை ஆவணமும் படுத்திடுவாங்க, இதெல்லாம் ஆவணம் தானே. நிலவிலை ஆவணம் நிலவிலை ஆவணம் இந்நாட்டு திருக்கோடிக்காவில் பெருமாளுக்கு நாங்கள்னா சபையினர் சந்திராதித்தவள் இறை காத்து கொடுக்கும், இறை காத்துன்னு என்ன, அவங்களே வரி பணத்தையும் கொடுக்குறாங்க, கொடுக்கும் இத்தேவர் இறையிலி உண்ண, அதாவது இந்த கோவில் இறைவன் அவர் சம்மந்தப்பட்டவங்க வரக்கூடிய மக்கள் அவங்கெல்லாம் உண்றதுக்கு இந்த நிலத்தை தானே பயன்படுத்துவாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவனா மாதம் மாதம் இல்லை வருஷ வருஷம் வரி கட்ட வேண்டாம், அதுதான் இறையிலி உண்ண. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வரி கட்டிக்கிறாங்க, இவங்க வரி கட்டிக்கிறாங்க. இந்த சபையினர் இந்த கோவில் சபையினர் என்ன பண்ண வேணாம், வரி கட்டிக்க வேணான்னு சொல்கிறாங்க. விலை கொண்டு கொடுத்த நிலமாவது இந்நாரணக்க சதுர்வேதி மங்களத்தாரின், இந்நாரணக்க சதுர்வேதி மங்களத்தாரின் மீயூர், அது ஏதோ ஒரு ஊர் மியார்ன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கேன், மீயூர் கிளைமடை, கிளைமடைனா கிழக்கில் மடை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மடை கண்டத்து சபையும். இந்த தானத்தை கொடுக்குறவங்க அந்த சபையில் உள்ள தானத்தை கொடுக்குறவங்க பேரெல்லாம் பாருங்கள், அதாவது அந்த நாரணக்க சதுர்வேதி மங்களத்தை ஊரை சேர்ந்தவங்களோட பேரெல்லாம் பாருங்கள், கொட்டிப்புறத்து அனந்தி கிரமவித்தன், சிவபிராமணர்களோட பேர் இதெல்லாம், இந்த காரம்பிச்சேட்டுலாம் சிவபிராமணர்களோட பேர், காரம்பிச்சேட்டு மூத்த தாமோதர கிரமவித்தன், கிரமவித்தன்னாலே அந்த அதாவது அது இப்போ பார்ப்பனச்சேரின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சேரி அது சேரிங்கிறது அந்த பகுதி வசிக்கக்கூடிய பகுதி, அதாவது வந்து அந்த இப்போ கொடுக்க போகிற நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா கொட்டிப்புறத்த அனந்த கிரமவித்தன் அவர், காரம்பிச்சேட்டு மூத்த தாமோதர கிரமவித்தன் ரெண்டாவது, அந்த தாமோதர கிரமவித்தனோட தம்பி, இவன் தம்பி நாராயண கிரமவித்தன், மொத்தம் மூணு பேர், அதான் பக்கல் சபையம். அவன் பேரில் இருந்த நிலத்தை இந்த சபையினர் என்ன பண்ணுறாங்க, விலை கொண்டு வாங்கி விலை கொண்டு உடைய முக்கால் செய்க்கும், மொத்தம் எவ்வளவு, முக்கால் செய், முக்கால் செய்யின்னா அது அது எவ்வளோ மாங்கிற அளவீடுன்னு கொடுக்கல, அது கொடுக்கல, முக்கால் செய்க்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த நில எல்லைகள் சொல்கிறாங்க, கீழ்பார்க் எல்லை சூரியராமன் நீலகண்ட பட்டனும் காரம்பிச்சேட்டு அக்குமார கிரமவித்தனும் உடைய நிலத்துக்கும் நாட்டார் வாய்க்காலின் நின்றும் வடக்கு நோக்கி போந்த உச்சிறு வாய்க்காலுக்கு மேற்கும், அதாவது இந்த கொடுக்கப்படுற நிலத்துக்கு கிழக்கு பக்கத்தில் சூரியராமன் நீலகண்ட பட்டன் அப்படிங்கிறவரும் காரம்பிச்சேட்டு அக்குமார கிரமவித்தன் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் சொந்தமான நிலத்துக்கும் நாட்டார் வாய்க்கால், நாட்டார் வாய்க்கால் அப்படிங்கிற வாய்க்காலுக்கு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன உச்சிறு வாய்க்கால், அதுக்குள்ளேயே இன்னொரு வாய்க்கால் சிறு வாய்க்காலுக்கு, அந்த வாய்க்காலுக்கு மேற்கு பக்கத்துலேயும் தென்பார்க் எல்லை, அதாவது தெற்கு எல்லையில் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த கொட்டிப்புறத்து அனந்தி கிரமவித்தன், அவனுக்கு ஏற்கனவே இன்னொரு நிலந்திருக்கு, அந்த நிலத்துக்கு வடக்கும் மேல்பார்க் எல்லை நாட்டார் வாய்க்கால் நின்றும் வடக்கு நோக்கி போந்த வதி வாய்க்காலுக்கு, அதாவது அந்த நாட்டார் வாய்க்கால்னு சொன்ன மேற்கு எல்லையில் நாட்டார் வாய்க்கால் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வடக்கு பக்கத்தில், அதாவது நாட்டார் வாய்க்காலுக்கு வடக்கு பக்கத்தில் வடக்கு பக்கமாக போகக்கூடிய ஒரு சாலை, வதினா சாலைன்னு அர்த்தம், வண்டிகள் போகக்கூடிய பகுதி சாலை, அந்த வதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வதினா சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்க்காலுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் வடப்பார்க்கெல்லை, வடப்பார்க்கெல்லை திடச்சேரி, ஏதோ ஒரு திடச்சேரிங்கிற ஊர் போல், அந்த ஊரில் இருக்க நத்தத்து நத்தம் நத்த இடம்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துக்கும் சபையோம் குடிமக்களுக்கு விற்ற நிலத்துக்கு தெற்கும், அதாவது இந்த நாரணக்க சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஏதோ ஒரு நிலத்தை விற்று கொடுத்துருக்காங்க, அந்த நிலத்துக்கு தெற்கு பக்கத்துலேயும் இவ்விசைத்த நான்கு பெருநான்கெல்லையிலும் அகப்பட்ட நிலம் மேடும் பள்ளமும் உட்பட, அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், மேடு பள்ளம் அது எல்லாம் சேர்த்து முக்கால் செய், முக்கால் செய்ங்கிறது வருது, முக்கால் பங்கு விளை நிலம் வாய்க்கால் அந்த இது வருது, விற்று விலை ஆவணம் செய்து கொடுத்தோம் திருக்கோடிக்காவில் தேவர்க்கு இறையும் எச்சோரும் எப்பேற்பட்ட வெட்டியும்
புறவுவரியம், புறவுவரிங்கிறது ஐதிங் வந்து இந்த களஞ்சியம் அந்த மாதிரி பணிகளில் உள்ள வரி. ஆமாம், அதான் புறவுவரி. அதுக்கப்புறம் இந்த எச்சோர் அப்படிங்கிறது என்னென்னா, பகலில் வேலை செய்கிறாங்கள பணியாளர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவுக்கு ஒரு வரி. இறைங்கிறது வழக்கம் போல் வரிகள். அது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சபையினரே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோவில் சபையினர் இல்லை, அந்த நாரணக்க சதுர்வேதி மங்கலத்து சபை, அவ்வளோதான். இது அதே மாதிரி இது பழைய கல்படி இந்த ஸ்ரீ விமானத்தில் ஏற்ற வெட்டினமையில் முன்னி வாஜகம் வெட்டி கடந்த தனிக்கல்லால் உபயோகம் இல்லாமையால் அது தவிர்ந்தது இது முட்டில் பன்மாயஸ்வரர் கடை கூட்ட பெற்றார் அப்படின்னு இது முடிக்கிறாங்க. இன்னொரு மூணு நாலு கல்வெட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கல்வெட்டு முடிச்சிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்புறத்தில் ரெண்டு கல்வெட்டு இருக்குது, அதை நான் தனியாக வரேன். இதை முடிச்சிடும். இதே வடப்புறத்தில் உள்ள கல்வெட்டு, அப்புறம் நம்ம தென்புறம் அங்கே போவோம். அதே மாதிரி சஸ்தி ஸ்ரீ இதுவும் ஒரு பழங்கள் படி கோவிராஜகேசரி பன்மர்க்கி ஆண்டு 13வது. ஆமாம், 13வது அப்படின்னா கிபி 884 கல்வெட்டு, ஆட்சியாண்டு கல்வெட்டு. மல்லி நாட்டு, அது எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. மல்லி நாட்டுங்கிறது வந்து இங்கே இருக்கிற பகுதி, ஏன்னா இந்த உயர்கொண்டான் மலை நாட்டில் இந்த மாதிரி பிரிவே நான் கேள்விப்பட்டதில்லை. அது எங்கன்னு தேடி பார்க்கணும். மல்லி நாடு அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த கலிந்த பெரும்பிடகு வஞ்சபதி வரையனான அரையன்னு குறிப்பிடும் போலதே அவன் ஒரு அரச அதிகாரி. அதுலேயும் வஞ்சவதி அரையனான அப்படின்னு கொடுக்குறாங்க. நக்கன் சிறுவிடை, அவன் பேர் ஆச்சுனா நக்கன் சிறுவிடையன். இதில் முன்னாடி அவன் பெரும்பிடுகுன்னு வேற சேர்க்குறான். அந்த காரணத்தினால இவன் ஒரு அரச அதிகாரியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அநேகமாக இந்த மல்லி நாடு அப்படிங்கிறது வந்து மல்லிப்பட்டணத்தை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தஞ்சாவூர் அந்த அதிராம்பட்டினம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மல்லி நாடுன்னு நான் ஏற்கனவே ஒரு முறை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊரை சேர்ந்தவனாக இருப்பான். அவன் திருக்கோடிக்காவல் மகாதேவருக்கு நந்தவனம், ஆமாம் இந்த கோவிலுக்கு வெளி பக்கத்தில் ஒரு நந்தவனம் இருக்குது, நந்தவனத்துக்கு விலைக்கு கொடுத்த நிலம், அந்த நந்தவனத்துக்காக ஒரு நிலம் கொடுத்துருக்காரு. அது திருக்கோயிலுடை அரைக்கார் செய்யும், நல்லா தெரிஞ்சுங்க அரைக்கார்னு சொல்கிறாங்க. அது வந்து 1/2 ப்ளஸ் 1/4 அந்த கணக்கில் போடணும். அப்போ என்னது அரைக்காரனாலே நமக்கே தெரியும், முக்கார்னு அர்த்தம். முக்கார் செய்யும் நந்தவனம் இறைப்பாருக்கு, நந்தவனம் இறைப்பார்னா தண்ணி இறைக்கிறாங்களே அந்த செடிகள் எல்லாம் பராமரிக்கிறாங்களே அவங்களுக்கு, நான் திருக்கோடி காவலான கண்ணமங்கலத்து தர்ச்சன் மணிடையும் தம்பியரடியும், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நந்தவனத்துக்குன்னு முக்கால் செய் நிலம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நந்தவனத்துக்கு தண்ணி இறைக்கிறார் பார்த்திங்களா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே திருக்கோடி காவல் ஊரை சேர்ந்த தர்ச்சன் மணிடை, தர்ச்சன் மணிடை தம்பதியர் அப்படின்னு இருந்திருக்காங்க. தர்ச்சன் மணிடை ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கின விலை கொண்ட உருமா, அவங்க கிட்டேருந்து வாங்கின உருமா நிலம், அதாவது 100 கோடி நிலம் திருக்கோடி காவுடையாருக்கு விற்று விலை கொண்டோம். திருக்கோடி காவுடையாருக்கு விற்று விலை கொண்டோம்னா இந்த கோவில் இறைவனுக்கு அதை விற்று விலை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் செய்யாமல் சபையும் பொதுவான 2 மாவும், சபையும் பொதுவான 2 மாவும் நந்தவானபுரமாக கொடுத்தேன். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் வந்து இப்போ நிலம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கோவிலுக்கு 2 விளக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவிலுக்கு நான் 2 விளக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2 விளக்குக்குரிய இதுக்கு வந்து நிலம் கொடுக்குறேன்னா அதை வந்து விளக்குப்புறம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து என்ன பர்பஸ்க்கு நம்ம கொடுக்குறோமோ அதோட சேர்த்து புறம்னு ஒரு வார்த்தை சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி இதையும் இப்படி தான் சொல்லலாம். நந்த 2 மாவும் நந்தவனப்புறமாக கொடுத்தேன், நந்தவனத்துக்காக கொடுத்த அந்த 2 மாநிலம் அதுதான் 200 கோடி நிலம் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாங்கன்னா அந்த நக்கன் செருவிடையங்கிறவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மொத்தமாக சேர்த்து இப்போ 2 கூட்டல் 1 3 மாநிலம், அதை 3 மாவும் எப்பேற்பட்ட இறையும், எப்பேற்பட்ட இறையும்னா எல்லா வரிகளையும் சந்திராதித்தவர் காத்து கொடுப்பமானோம், நாங்களே என்ன பண்ணிக்கிறோம் இந்த சபையினரே கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கண்ணமங்கலத்து சபையும், கண்ணமங்கலத்து சபையுமே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வழக்கம் போல் இது பழையங்கள் படி இந்த ஸ்ரீ விமானத்தில் ஏற வெற்றினமையில் முன்னி வாஜகம் வெட்டி கடந்த தனிக்கல்லால் உபயோகம் இல்லாமையால் அது தவிர்ந்தது பன்மாயேஸ்வர கடை கூட்ட பெற்றார் சொல்லிவிட்டு ஸ்ரீ பாதமின்
தலைமேலின அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தான அந்த சொன்ன பார்த்தீங்களா, ஒரு அதிகாரி பேர் நக்கன் செருவிடையன், அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஸ்ரீ பாதமே தலைமேலினா, இந்த தர்மத்தை பாதுகாப்பவரின் பாதங்கள் என் தலைமேல் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸ்ரீ பாதமேன் தலைமேலின, தலைமேல் தான் நான் வைத்துப்பேன். இது ராஜராஜ சோழன் காலத்துலேயும் இது வார்த்தைகள் உண்டு. அதாவது ஒரு தர்மம் செய்கிறவங்களோட தலை பாதங்களை நான் என்ன பண்ணுவேன், என் தலையில் வச்சுப்பேங்கிறது அதோடைய அர்த்தம். ஆனால் இங்கே இருக்கிற சில கூட்டம் என்ன சொல்லுது, மன்னர்கள் வந்து மக்களை அடிமைப்படுத்தினா, சோழர்கள் காலத்தில் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுலாம் சொல்லிக்கிட்டு தெரியுதாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி கல்வெட்டுலாம் சொல்கிறது, தேடி தேடி போய் கண்டுபிடிச்சி சொல்கிறது. அப்போயும் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். சரி, இப்போ அடுத்து வந்து அந்த தென்பூர் அதிட்டானத்தில் உள்ள குமுதத்தில் ரெண்டு கல்வெட்டு இருக்குது, வாங்க பார்க்கலாம்.